வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரன்ட்ஸ். நாம இன்னைக்கு 3 April கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே க்வெஸ்சன் பார்த்துடலாம். ஹுண்டா மற்றும் உண்டா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். லாம்பி மற்றும் பயலாட்டா எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. மான்ச் மற்றும் தேர்தலி எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். கோலி மற்றும் லசிம் எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கடபா, கோண்ட், மத்திய, கிசான் மற்றும் முண்டா. தோண்டா கேஷவ் கார்வே 1958 பாரத ரத்ன விருது வாங்கியிருக்காரு. சமரத் ராம்தாஸ் அவர் சொன்ன விஷயங்கள்ல ஒரு புக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. அந்த புக்கோட பேரு தசபூதா. குடியரசின் கருத்து அப்படிங்கிற விஷயங்களை பிரான்ஸ் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1915 பம்பாயில எஸ்பி சிங்கா தலைமையில நடந்துச்சு. சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து காஸ்பின் கடல்ல இணைக்கும். சண்டாக்பூர் மேற்கு வங்காளத்தின் மிக உயரமான சிகரம். 7வது 5-ஆண்டு திட்டம் 1985 to 1990 ராஜீவ்காந்தி தலைமையில நடந்துச்சு. கூடுதல் மற்றும் செயல்படும் நீதிபதிகள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 224 சொல்லியிருக்காங்க. சாஷி மாலிக் மல்யுத்தத்தில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண். ரம்பா கழகத்துக்கு இன்னொரு பேர் மானியம் கழகம். 1922 to 1924 அல்லூரி சீதாராமராஜு தலைமையில நடந்துச்சு. தேசிய புலனாய்வு முகமையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? சதானந்த் வசந்த். ENBA வாழ்நாள் சாதனையாளர் விருது 2023 வழங்கியவர் யார்? வினித் ஜெயின். எந்த மாநிலத்தின் மூஞ்ச் கிராஃப்ட் ஜிஏ டேக் பெற்றுள்ளது, அதாவது புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? உத்தரப்பிரதேசம். மியாமி ஓபன் 2024 ஆண்கள் ரிட்டையர் பட்டத்தை வென்றவர் யார்? ரோகன் போபண்ணா மற்றும் மேட் எப்டன். ஒரு கார் ஷெட்டில் இருந்து கார்னர் ரூம் மற்றும் அப்பால் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? எஸ் ராமன். மகாராஷ்டிரா வங்கியின் MD மற்றும் CEO ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? நிது சக்சேனா. சஞ்சய் அகர்வால் AU ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியுடைய MD மற்றும் CEO. தேபதத்தா சந்த் பேங்க் ஆஃப் பரோடாவுடைய MD மற்றும் CEO. PR சேஷாத்ரி சவுத் இந்தியன் வங்கியின் MD மற்றும் CEO. அசோக் வாஸ்வானி கொட்டாக் மகிந்திரா வங்கியுடைய தலைவர். சந்திரசேகர் கோஷ் பந்தன் வங்கி. பிரவீன் அச்சுதன் கொட்டி DCB வங்கி. MV ராவோ இந்திய வங்கிகள் சங்கத்தின் தலைவர். ஹாக்கி இந்தியா விருதுகள் 2023 ஆண்டின் சிறந்த வீரர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆண்டின் சிறந்த வீரர் அப்படிங்கிற ஒரு பதக்கத்துல விருதுல ஆண்கள் பிரிவுல ஹர்திக் சிங்கும் இந்த ஆண்டின் சிறந்த வீரர் பெண்கள் பிரிவுல சலிமா டிட்டும் வின் பண்ணிருக்காங்க. PR ஸ்ரீஜேஷ் சிறந்த கோல் கீப்பர் அப்படிங்கிற ஒரு விருது வாங்கியிருக்காங்க. 35வது ஜிம்மி ஜார்ஜ் அறக்கட்டளை விருது MC சங்கர் வாங்கியிருக்காரு. ஆசிய பாராலிம்பிக் கமிட்டி விருதில் சிறந்த இளம் தடகள பட்டத்தை சீத்தல் தேவி ஜெயிச்சிருக்காங்க. சிராக் ஷெட்டி மற்றும் சாத்விக் சைராஜ் ரங்கி ரெட்டிக்கு மேஜர் தியான் சந்த் கேல் ரத்ன விருது கிடைச்சிருக்கு. லியோனல் மெஸ்ஸி மற்றும் ஐட்டானா புன்மதி 2024 சிறந்த ஃபிஃபா வீரர் விருது வாங்கியிருக்காங்க. நோரம் ரோஷி பீனா தேவி சர்வதேச உஷு கூட்டமைப்பின் ஆண்டின் சிறந்த பெண்கள் தடகள வீராங்கனை விருது வாங்கியிருக்காங்க. 900 பழமையான சாளுக்கிய கல்வெட்டு எங்கே கிடைத்தது? 900 பழமையான சாளுக்கிய கல்வெட்டு ரீசெண்டா தெலுங்கானால கங்காபுரம் அப்படிங்கிற இடத்துல கிடைச்சிருக்கு. சோ இந்த கல்வெட்டு எந்த மொழியில இருந்துச்சு அப்படின்னு கேட்டா கன்னட மொழியில இருந்திருக்கு. சோ சாளுக்கியர்கள் 3 சாளுக்கியர்கள் இருப்பாங்க. சோ சாளுக்கிய கல்யாணி. சோ கல்யாணி ஆண்ட சாளுக்கிய அரசரான தைலப்பா த்ரீ மூன்றாவது தைலப்பா. இந்த மூன்றாவது தைலப்பாவுடைய அதிகாரி தான் இந்த சாளுக்கிய கல்வெட்டை உருவாக்கியிருக்காரு. கன்னட மொழியில உருவாக்கியிருக்காங்க. இப்போ தெலுங்கானா மாநிலத்தை பத்தி பார்க்கலாம். 39வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமா ருத்ரேஸ்வர கோயில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் போன் அடிப்படையிலான வாக்களிக்கும் முறை அறிமுகப்படுத்தின மாநிலம் தெலுங்கானா. UNWTO சிறந்த சுற்றுலா தலமாக போச்சம்பொலியை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இந்தியாவின் முதல் வனவியல் பல்கலைக்கழகம் தெலுங்கானா மாநிலம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தெலுங்கானா மாநிலம் ஆசரா ஓய்வூதிய திட்டம், கீதா கர்மிகுலா பீமா திட்டம், மகாலட்சுமி திட்டம், பிரஜபலன் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உலகின் முதல் முப்பரிமான 3D அச்சிடப்பட்ட கோவில் முருகப்பள்ளியில தெலுங்கானால அறிமுகப்படுத்தியிருக்காங்க.
எந்த நாள் புத்கல் திவாஸாக அனுசரிக்கப்படுகிறது? புத்கல் திவாஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஒடிசா தினம் அப்படின்னு சொல்லலாம். வருஷந்தோறும் ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி இந்த தினம் நாம் அனுசரிக்கிறோம். பிகாஸ் ஒடிசா மாநிலம் 1936 மாகாணம் அப்படிங்கிற அந்தஸ்து ஒடிசாக்கு கிடைச்சிருக்கு. பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல் படை நாள். பிப்ரவரி 2 திங்கட்கிழமை சர்வதேச கால்கை வலிப்பு தினம். பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். மார்ச் 1 பாகுபாடு இல்லாத நாள். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். மார்ச் 12 மொரிஷியஸ் சுதந்திர தினம். மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். மார்ச் 23 உலக வானிலை தினம். மேகயான் 2024 கருத்தரங்கை நடத்திய அமைப்பு எது? சோ இந்த கருத்தரங்க 2 அமைப்பு சேர்ந்து நடத்திருக்காங்க, 1 SMOM, இன்னொன்னு INMAC. இந்த 2 அமைப்புடைய முழு விரிவாக்கத்தை நான் இப்ப சொல்றேன். SNOM அப்படின்னா கடற்படை கடல்சார் பள்ளி, INMAC அப்படின்னா இந்திய கடற்படை வானிலை ஆய்வு மையம். சோ இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்துதான் மேகயான் அப்படிங்கிற ஒரு செமினார் நடத்திருக்காங்க. இந்த செமினாருடைய மைய கருத்து காலநிலை நடவடிக்கையின் முன்னிலையில். நரேந்திர மோடி இமாச்சல பிரதேசத்துல நடந்த முதல் தலைமை செயலாளர்கள் மாநாட்டுல தலைமை பொறுப்பை ஏற்றிருக்காங்க. எகிப்துல COP27 மீட்டிங்ல இந்திய குழுவை தலைமை தாங்கினது பூபேந்தர் யாதவ். நாக்பூர்ல 108வது இந்திய அறிவியல் காங்கிரசுக்கு தலைமை தாங்கினது நரேந்திர மோடி. பிரேசில் மற்றும் இந்திய நாடு 2+2 பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை ரீசெண்டா நடத்தி முடிச்சிருக்காங்க. சமீபத்தில் எந்த நாடு தனது முதல் போட்டியாளரை மிஸ் இனஸ் போட்டிக்கு அனுப்பியது? சவுதி அரேபியா. சோ சவுதி அரேபியா நாடு ருமி ஆல்கா தனி அப்படிங்கிற ஒரு பெண்மணியை மிஸ் யூனிவர்ஸ் போட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. சோ இவங்க தான் இந்த ருமி. சோ இதுக்கு முன்னாடி மிஸ் சவுதி அரேபியா அப்படிங்கிற பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. டிராக்கோமா நோயை நீக்கத்திற்காக உலக சுகாதார அமைப்பால் 18வது நாடாக அங்கீகரிக்கப்பட்ட நாடு ஈரான். சோ 47வது சர்வதேச கொல்கத்தா புத்தக கண்காட்சியுடைய மைய நாடு UK. நிலவில் விண்கலத்தை தரையிறக்க 5வது நாடு ஜப்பான். உலக சுகாதார அமைப்பால் மலேரியா இல்லாத நாடு அறிவிக்கப்பட்ட நாடு காபோ வெர்டே. டெங்கு காய்ச்சல் காரணமாக சுகாதார அவசர நிலைய பிரகடனப்படுத்தியிருக்காங்க பெரு. போக்ராவை நேபாள நாடு அதன் சுற்றுலா தலைமா அறிவிச்சிருக்காங்க. 2005 EX 296 அப்படிங்கிற சிறுகோளுடைய புதிய பெயர் ஜெயம் மூர்த்தி.